ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வியாழக்கிழமை கமாடிட்டி சந்தையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க லாஸ்ட் வீடியோ இக்விட்டி மார்க்கெட்டை பத்தி போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் என்கரேஜ்மெண்டான டீட்டெயில்ஸும் சில சஜெஷன்ஸும் கொடுத்துருந்தீங்க நான் அதை எல்லாமே பார்த்தேன் படிச்சேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனையும் எனக்கு கொடுங்க சோ அதை கண்டிப்பா எனக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப்பா இருக்கும் இப்ப நம்ம கமாடிட்டி மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் சோ இன்னைக்கு பங்கு சந்தையில உங்களுக்கு குரூடாயில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூணு ஒன்று அப்படிங்கிற அளவில் பதினோரு புள்ளிகள் உயர்ந்து இருக்குது ஸோ குரூடாயிலோட தற்சமய ரேட்டு அதே மாதிரி நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு அறுபத்தாறு புள்ளிகள் உயர்ந்து இருக்கு forex ஃபாரெக்ஸில் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா ஃபாரெக்ஸ் கேலண்டர் டேட்டாவில் நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் வந்து இன்னைக்கு ஈவினிங் வருது ஸோ அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக நேச்சுரல் கேஸில் அதோட இம்பாக்ட் நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் குளோபல் நல்ல பாசிட்டிவாக போயிட்டு

தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி நாற்பத்தி ஒன்னு புள்ளி தொண்ணூறு பைசாவாகவும் இருக்கு காப்பர் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சாகவும் முதல் சப்போர்ட் நாற்பத்தி ஒன்னு புள்ளி நாற்பதாகவும் செகண்ட் சப்போர்ட் நானூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூறாகவும் தேர்ட் சப்போர்ட் நானூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஜீரோ ஆகவும் இருக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் நானூத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளி பத்தாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நானூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பது பைசாவாகவும்

நிக்கல் பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி எண்பது பைசா முதல் சப்போர்ட் லெவலாகவும் எழுநூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி பத்து பைசா செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஜீரோ பைசா தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் எழுநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி நாற்பது பைசாவாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ பைசாவாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எழுநூத்தி எண்பத்தி ஆஹ் ஒன்பது புள்ளி தொண்ணூறு பைசாவாகவும் இருக்கு ஜிங்க் பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி அஞ்சு புள்ளி ஐந்து ஐந்து பைசாவாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஐந்தாகவும் தேர்ட் சப்போர்ட் லெவல் நூற்றி எண்பது புள்ளி முப்பது பைசாவாகவும் இருக்கு கோல்டு முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் லெவல் முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எழுபதாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எட்டாகவும் தேர்ட் சப்போர்ட் லெவல் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாகவும் இருக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி பதினாறாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரமாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறாகவும் இருக்கு சில்வர் முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் சப்போர்ட் லெவலாகவும் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் முதல் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாகவும் தேர்ட் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஏழாகவும் இருக்கு க்ரூடாயிலோட முதல் சப்போர்ட் மூவாயிரத்தி எழுநூத்தி எட்டாகவும் செகண்ட் சப்போர்ட் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாகவும் தேர்ட் சப்போர்ட் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணாகவும் இருக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி எட்நூத்தி ரெண்டாகவும் செகண்ட் ஐம்பத்தி அஞ்சாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாகவும் இருக்கு நேச்சுரல் கேஸ் இருநூத்தி தொண்ணூறு புள்ளி அறுபது பைசா முதல் சப்போர்ட் ஆகவும் செகண்ட் சப்போர்ட் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோ ஆகவும் தேர்ட் சப்போர்ட் இரநூத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோவாகவும் இருக்குது முதல் ரெசிஸ்டன்ஸ் முந்நூத்தி பன்னெண்டாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஜீரோ பைசாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முந்நூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி இருபது பைசாவாகவும் இருக்கு ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் கம்மாடிட்டி பங்கு சென்னையில கமாடிட்டிலையும் சந்தையிலையும் சக்சஸ்ஃபுல்லான ட்ரெயினிங் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாவ் அ கிரேட் டே இந்த வீடியோ பற்றின கருத்தை கமாடிட்டி மார்க்கெட்ல நீங்க முக்கியமா இந்த விஷயம் சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு நோட்ஸ் பண்ணீங்கன்னா அதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க ஸோ நான் அதையும் இந்த வீடியோவோட ஆட் பண்றேன் ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சஜெக்ஷன்ஸ் கொடுங்க இவ்வளவு நிறைய இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நீங்க கமாடிட்டி பங்குச்சந்தையிலையும் ட்ரேட் பண்றதுக்கு ஒரு நல்ல கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பைன்ட் லெஜர் அதாவது நீங்க ஒரே பேமெண்ட்டை வச்சு ரெண்டு கமாடிட்டி ஈக்விட்டி ரெண்டுலயுமே ட்ரேட் பண்ணிக்கலாம் இருபது டைம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்போஷர்ஸ் கொடுப்பாங்க பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் உங்களோட ப்ரோக்கரேஜா இருக்கும் ஸோ அலைஸ் ப்ளூ கம்பெனியில் உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற அலைஸ் ப்ளூ லிங்க்ல உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் உங்க நம்பரை டெக்ஸ்ட் பண்ணா போதும் நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்குறேன்